சோபனா உடுடா, நம்மள பெத்த தாய் ஒருவேளை அதுக்கும் நம்ம மேல ஏதோ கோவங்கவும் இருக்கோன்னவா? யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனைனா அண்ணன் தானே ஆம்புலன்ஸ் மாதிரி முன்னாடி போய் நிப்பேன். ஆமா, இப்போ அதே மாதிரி நமக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு பிரச்சனைனா ஓடி போய் நம்மளா உதவி செய்யணுமாடா? பிடிக்காதவங்களுக்கு நம்மள பிடிக்காதே, உதவி செஞ்சு என்ன புண்ணியன? அதேதான், பேசாம ஒதுங்கி போறதானே நல்லது. உதவி செய்யறதுதே மனுஷ குணம். ஒதுங்கி போறதுக்கு ஆடு மாடா பிறந்தா போதுமே, எதுக்கு மனுஷ பயலா பிறக்கணும்? இப்ப எதுக்கு நீ சம்பந்தம் இல்லாம கோவப்படுற? டே சோபனா, என்ன நீ? அம்மா கோவப்படல, நியாயத்தை சொல்லுது. என்னம்மா? நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்னு வளர்க்கறாங்கடா. உருவத்துலதான் அது ஆட்டுக்குட்டி, குணத்துலலாம் மூணு காண்டா மிருகம் நாலு யானை. அது என்னென்ன சொல்ற? அடா ஆமாண்டா, அண்ணனை அந்த ஆட்டுக்குட்டி நடு நெஞ்சிலேயே ரெண்டு மூணு தடவை அப்படியே டங்கு டங்குன்னு முட்டி வீசிருச்சு, தெரியுமல? ஐயோ, சும்மாவா விட்ட அந்த ஆட்டுக்குட்டிய? ஆட்டுக்குட்டினாலும் எம்புட்டு வீரமா முட்டி இருக்கு, அந்த வீரத்தை மெச்சுக்கணும். எது வீரமா? ஆட்டுக்குட்டிக்கு அம்புட்டி வீரமா? அண்ணா, முதல்ல அந்த மொய்தீன் பாய்க்கு போன் போட்டு அந்த ஆட்டுக்குட்டிய பிரியாணி போட சொல்லு. கரெக்ட். ஏய், கையக்கலெல்லாம் உடைச்சு போடுவேன். பாவம், அது இப்ப என்ன நிலைமையில இருக்கும்? என்ன பெரிய நிலைமை? அப்படியே பள்ளத்துல ரெண்டு காலை மாட்டிக்கிட்டு அப்படியே பேந்த பேந்த முழிச்சு பாத்துக்கிட்டு கிடந்துச்சு. வேணுனே அந்த ஆட்டுக்குட்டிக்கு நல்லா வேணும். ஏய் ஜெயலட்சுமி, எதுக்கு பேன் அடிச்சா? அப்புறம் சோபனா என்னாச்சு தெரியுமா? போனா போதுன்னு அந்த ஆட்டுக்குட்டிய காலை பிடிச்சு அந்த பள்ளத்துல இருந்து தூக்கி விட்டுட்டு வர்றதுக்கு தான் ஒரு ராத்திரி பூரம் செலவாயி போச்சு. சரி சோபனா, நீ பேப்பரை கொடு, நம்ம சாகசம் தலைப்பு செய்தியா வந்திருக்கான பாப்போம். ஹலோ ஜெயா. ஏய், என்னடியாச்சு? ராத்திரி பூரா உன் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. எப்பவும் போல உன் அம்மா போனை புடுங்கி ஒளிச்சு வச்சு பிடிச்சு. ஒரு முழு ராத்திரிக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. நீ இத பாரு, கல்யாணம் நின்னுச்சா இல்லையா முதல்ல அது சொல்லு. போன் பேசும்போதே தெரிய வேணாமா? கல்யாணம் நின்னு போச்சு. நிப்பாட் நம்ம, நீயே இவ்ளோ சந்தேகமா கேக்குற? இல்ல, அது ஒரு பதட்டம் தான். கல்யாணம் நின்னது மட்டும் இல்ல, இங்க மத்ததெல்லாம் நம்ம நேர்ல போய் பேசிக்கலாம். என் மருமவ என்ன சொல்லுது? உங்களை நேர்ல வந்து பாக்குறேன்னு சொன்னேன். கோயிலுக்கு கிளம்பி வந்துருங்க, நான் இன்னும் அரை மணி நேரத்துல அங்க இருப்பேன். நாங்க வந்துடுறோம். வெச்சல ரெடியா? காஃபி. சக்கரை அதிகமா சாப்பிட கூடாதான், அதனால பனங்கற்கண்டு போட்டிருக்கேன். பனங்கள் கண்டு சூப்பரா இருக்க. ஏமா, இந்நேரம் நீ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு உன் ஆட்டுக்குட்டிய பார்க்க போயிருப்பேன்னு நினைச்சா போகலையா? என்ன
கண்ணெல்லாம் வேர்த்திருக்கு. ஆனந்த கண்ணீரா? இங்க பாரு, எங்க அம்மாக்காக மட்டும்தான் இதை நான் செஞ்சேன். அதை தாண்டி அந்த ஆட்டுக்குட்டி மேலெல்லாம் நமக்கு எந்த அக்கறையும் கிடையாது. கண்டிஷனை சொல்லிவிடு. ஒரு 10 நிமிஷம் இரு, நான் ரெடி ஆயிட்டு வந்துறேன். என்ன கோயிலை விட்டு நைட்டு பூரா கண்ணு முழிச்சு ரொம்ப டயர்டா இருக்கு. நீ எதுக்கும் கோபாலுக்கு போன் பண்ணியா? ஆட்டோல கோயிலுக்கு போயிட்டு வந்துரு, சரியா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? வக்கீலா இருந்தாலும் பொண்ணு பொண்ணு தானே. அந்த வலியையும் சந்தோஷத்தையும் காட்ட கண்ணீர் தானே விட முடியும். ரொம்ப பயந்துட்டியா? அத்தக்காரி கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு சொன்னாலே செய்வாளோ மாட்டாளோன்னு பயந்துட்டியா? ஏய், பயந்தது மட்டுமா? ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க உசுரை கையில புடிச்சிட்டு இருந்தோம். நான் தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே தீருவேன்னு உறுதியா சொன்ன. அந்த உறுதி சத்தியமா எங்கிட்ட இல்ல. அவசரப்பட்டு தலையாட்டி இப்படி மொத்த வாழ்க்கையும் பாழாக்கிக்கிட்டோமோன்னு நான் பயந்தே போயிட்டேன். அதுவும் அவனை பாக்குறப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியாத கத்தி உயிருக்கும் மானத்துக்கும் நடுவுல ஊசலாட ஆரம்பிச்சிடும். இதோ இப்போ இன்னும் ஒரு செகண்ட்ல என் கழுத்துல தாலி ஏறி போகுது. அடுத்த நொடி என் வாழ்க்கை என் கையில இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்ப உயிரை என்கிட்ட திரும்ப வந்துச்சாரு. ஏன் உசுருந்தான் ஜெயா? போலீஸ் வரலன்னா கல்யாணத்தை செத்தாவது நிப்பாட்டின்னு இருந்தேன். லூசு, என்ன வார்த்தடி பேசுற? நான் விட்டுடுவனா? என் மருமவ கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் பேசாம இருந்தா நான்லாம் ஒரு அத்தக்காரியா? ஜோதிமா, இப்ப சொல்றதுதான் எப்பவும் என் கூட்டுல உசுறு இருக்கிற வரைக்கும் கஷ்டம் காம்பவுண்ட் கேட்ட கூட தாண்ட விட மாட்டேன். என்னடி செய்த உடம்புக்கு? அடிப்பட்டதுல இருந்து அப்பப்ப தலை கின்னு கின்னு வலிக்குது. ரெண்டு மூணு தடவை கிறுக்கிறுத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். வீட்டுல சொன்னா எல்லாரும் பயப்படுவாங்கன்னுதான் நான் அவங்க கிட்ட சொல்லல. இப்ப எங்க முன்னாடி மயக்கம் போடலன்னா எங்க கிட்டயும் சொல்லிருக்க மாட்டேல்ல. அத்தை, இது இப்படியே விட வேண்டாம், வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். வாடி முதல்ல எழுந்திரி. எனக்கு ஒண்ணும் இல்ல, சரியாயிடுச்சு. என் வாழ்க்கையில நான் கேட்டது எல்லாம் கிடைச்சிருக்கேன்.
உன்னே ஒன்னு தவிர நான் என் குடும்பத்தோட சேரணும். என் அம்மா வாயால மகளே ஜெயலட்சுமி உன்னை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும். நீ என்னடி தப்பு பண்ண உன்னை மன்னிக்கிறதுக்கு? என் அம்மா என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நான் கொன்னிருக்கேன். அண்ணனுக்கு என் மேல வச்சிருந்த பாசம் பூராத்தையும் கொண்டு இருக்கேன். அது தப்பு இல்லையா? ஒரு நாள், ஒரே ஒரு நாளாவது நான் என் குடும்பத்தோட சேர்ந்து இருந்துட்டு அடுத்த நிமிஷமே சாகணும்னா கூட நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன். அடி வாங்க போற, என்னடி பேசுற நீ? இல்லடி, வீட்டு வாசல்லையே காத்து கிடக்காண்டி. உங்க கண்ணுக்கு வேணா தெரியாம போகலாம், ஆனா என் கண்ணுக்கு தெரியுது. கோவத்தை கூட சுலுவா சுமந்து போடலாம் சீதா. உசுருக்குள்ள அன்பு சுமக்கிறதுதான் அதிகமா வலிக்குது. நிராசையோட செத்தா என் கண்ட வேகாது. என்னடி நீ அப்படியெல்லாம் பேசாத. கோயில் உட்காந்து பேசுற பேச்ச இது? பேசுறது கடவுளுக்கு கேட்கணும்ல, நான் புலம்புறது அவருக்கு புரியணும்ல. ஒவ்வொரு தடவையும் போராடி தோத்து போறேன். என் குடும்பத்தோட சேர ஒரு வழி கூட இல்லாம போச்சுடி. ஜெயா அழாத. இதுவரைக்கும் வழி இல்லாம போயிருக்கலாம் அத்த, இனி வழி இருக்கு. நான் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்கிறேன். மறுபடியும் உங்க அம்மா உங்களை மகளேன்னு கூப்பிடுவாங்க. உங்க அண்ணன் ஜெயாமான்னு தான் உங்களை சொல்லுவாரு. நடக்குமா? என் சின்ன நினை மன்னிக்குமா? அதோட கோபம் மாறிடுமா? தானா மாறலனா நம்ம மாத்துவோம். என்ன ஆனாலும் சரி, நான் உங்க கூட நிற்பேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடி, நம்ம குடும்பம் ஒன்னு சேர்ந்துரும். என் மருமவ சேர்த்து போடுவா. ஜோதிமா, இந்த அத்தக்காரி புலம்புறாளேன்னு சும்மா வாய் வார்த்தைக்கு நீ சொல்லலையே. நிஜமா தான் அத்தை சொல்ற. நன்றிதா, ரொம்ப நன்றி. என்னத்த நீங்க நியாயமா, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? என் கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு. அப்ப நீ இத கார்த்திகிட்ட தானே சொல்லணும்? என்னடி சொல்ற, கார்த்தி தம்பி தான் நிப்பாட்டிச்சா? பிளான் என்னது? வேலை அவனோடது. ஜோதி, உன்னைய பிடிக்காத வந்த, ஆனா அவனை தவிர இது செய்ய வேற ஆள் இல்ல. என்ன, கொஞ்சம் அவங்கிட்ட பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. சரி, அதை விடு. ஜோதி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேப்பேன், நீ மறைக்காம பதில் சொல்லணும். நீ ஊருக்குள்ள வந்ததும்
கார்த்திக் கிட்ட லா பாயிண்ட் லட்சுமி அதன அறிமுகமான உங்களுக்கு எப்படி கார்த்தி தான் சொன்னா மிஸ்டர் வைட்டாவோ லா பாயிண்ட் லட்சுமியாவோ நீங்க பேசி பழகுன காலத்துல உனக்கு அவனை பிடிச்சிருந்தது இல்ல அவனுக்கும் உன்னை அம்பிட்டு பிடிச்சிருந்துச்சு உசுறு குசுரா அந்த லட்சுமி அவன் லவ் பண்ணான் கார்த்தியா இல்லாம மிஸ்டர் வைட்டா வந்து உன்கிட்ட அவன் லவ் சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப சும்மா சொல்லு அவ காதலுக்கு நீ தலையாட்டி இருப்பல்ல பேருதான் பஞ்சாயத்துன்னா மறுபடியும் அதே பேர்ல பழகலாம்ல இங்க பாருமா சத்தியமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல கனவுல வேணா அதெல்லாம் நடக்கலாம் சரி சரி கோச்சுக்காத புள்ளைங்களை கட்டாயப்படுத்துறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்க சேருவீங்களா மாட்டீங்களான்னு கடவுளும் நீங்களும் முடிவு பண்ணிக்கோங்க நாம முதல்ல நம்ம குடும்பத்தை சேப்போம் சரி டைம் ஆயிடுச்சு நாம கிளம்புவோமா சரி வாங்க நான் உங்களை வீட்டுல டிராப் பண்றேன் வேணும் கார்த்தியை வர சொல்லியிருக்கேன் அவன் வந்து என்ன கூட்டிட்டு போவான் சரி நீங்க உங்க மகனை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க